வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸுவாலஜி யூடியூப் சேனல். டுடே வி வில் சி அபவுட் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி யூனிட் 9th 1 எவல்யூஷன். அதை வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷனில் வந்து கனெக்டிங் லிங்க் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ தமிழில் வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டெலகிராமில் வந்து கொடுக்குறோம். டெலகிராமில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து 2 டேஸ்க்கு ஒன் டைம் தான் என்னால் டைப் பண்ணி கொடுக்க முடியுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் இப்போ 2 டேஸாக வந்து நான் டைப்பிங் கொடுக்கல, பிடிஎஃப் கொடுக்கல. அதை ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே அப்லோடு பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இணைப்பு பாடம். ரெண்டு மாறுபட்ட தொகுதிகளை சேர்ந்த உயிரினங்களோட பண்புகளை ஒருங்கே பெற்ற உயிரினங்களை தான் இணைப்பு பாலம்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு தொகுதிகளில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து ஒரே உயிரில இருக்கும். ரெண்டு மாறுபட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட பண்புகள் ஒரு உயிரில காணப்படுச்சுன்னா அந்த உயிர் இணைப்பு பாலமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பெரிபேட்டஸ். பெரிபேட்டஸ் அப்படின்னா எதை எதை இணைக்குதுன்னா கணுக்காலி அண்டு வலைத்தசை புழுக்கள், அந்த அனலிட்ஸ் ஆர்த்ரோபோட்ஸ். இந்த ரெண்டு கேரக்டரையும் இணைக்கிறது யார், ஒருங்கே பண்புகளை பெற்றிருக்கிறது யாருன்னா பெரிபேட்டஸ். இதில் இப்போ கணுக்காளி எப்படின்னு சொல்கிறோம்னா கணுக்காளியோட என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா நகம், தாடை, ஹிமோசில் அண்டு மூச்சு குழாய், முதுகெலும்பு குழல், இதயம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எதை ஒத்துருக்குன்னா கணுக்காளியோட கேரக்டரை ஒத்துருக்கு. அதே வந்து வலைத்தசை புழுக்களோட கேரக்டர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடற்சுவரில் வந்து தொடர்ச்சியான மசல் லேயர்ஸு, உடற்சுவரில் வந்து தொடர்ச்சியான மசல் லேயராக இருக்கும். அடுக்கு வந்து தசை அடுக்கு காணப்படும். இணையாத கால்கள் அன்ஜாயின்ட் லெக்ஸாக வந்து இருக்கும். நெஃப்ரீடியா கழிவு நீக்கத்துக்கு வலைத்தசை புழுக்களை போல நெஃப்ரீடியா வந்து காணப்படும். ஸோ இதெல்லாம் இப்போ கணுக்காளிகளோட கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அனலிஸ் ஆர்த்தோபோட்ஸோட கேரக்டர்ஸ், அனலிட்ஸோட கேரக்டர்ஸ் ரெண்டையும் ஒருங்காக கொண்டிருக்கிறதுனால பெரிப்பேட்டஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கணுக்காளி மற்றும் வலைத்தசை புழுக்கள் ரெண்டையும் இணைக்கிற ஒரு கனெக்டிங் லிங்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். செகண்ட் ஒன் நியோப்ளினா. நியோப்ளினா அப்படின்னா இது எதை இணைக்குதுன்னா வலைத்தசை புழுக்களையும் மெல்லுடலிகளையும் இணைக்குது. அதாவது அனலிட்ஸையும் மொலஸ்கையும் வந்து ஜாயின் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. இப்போ வலைத்தசை புழுக்களோட கேரக்டர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் தலை உள்ள தசை எடுக்கு அண்ட் உள்ளுறுப்புகள் வந்து 5 செப்பரேட்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். 5 பகுதிகளாக 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் எதுனா வலைத்தசை புழுக்களோட பண்புகள். அதே மெல்லுடலியோட பண்புகள் எதெல்லாம், மொலஸ்கோட பண்புகள்னு பார்த்தோம்னா ஷெல்லு இருக்கும், உடம்பு சுற்றிலும் ஷெல் இருக்கும் அண்டு அதில் தசைகள் காணப்படும், செவிழ்கள் காணப்படும். நெஃப்ரீடியா அப்படின்னு வந்து சொல்கிறோம் கழிவு நீக்கத்துக்கு. நெஃப்ரீடியா வந்து கழிவு நீக்கத்துக்கு வந்து காணப்படுது அண்டு கொனால்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரேடுலா, அந்த துளைக்கும் பற்கள்னு சொல்லுவோம், இந்த ரேடுலா இருக்கு. ஸோ ஷெல் தசை இருக்கு, செவில் இருக்கு, நெஃப்ரீடியா இருக்கு, கொனாட்கள் இருக்கு அண்டு ரேடுலா. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மெல்லுடலிகளோட கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து அனலிட்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மெல்லுடலி, வலைத்தசை புழு, மெல்லுடலி, இது ரெண்டோட கேரக்டரையும் ஒருங்கிணைப்பை கொண்டிருக்கிறதுனால நியோப்ளினா வந்து இது ரெண்டு கேரக்டர்ஸையும் வந்து ரெண்டு தொகுதியும் இணைக்கிற இணைப்பு பாலம்னு சொல்கிறோம். இந்த நியோப்ளினா அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கிற மொலஸ்கு கிடையாது. இது 1952 மத்திய அமெரிக்காவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான மெல்லுடலி. மெல்லுடலிகளில் இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறது கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ஏன்சியன் மொலஸ்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 1952 வந்து மத்திய அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஷேப்பு கோப்பை வடிவத்தில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து கனெக்டிங் லிங்க் வந்து நியோப்ளினா. நெக்ஸ்ட்டு அண்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இணைப்பு பாலம். இணைப்பு பாலத்தில் பழனோ கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். பழனோ கிளாஸஸ் என்னவா இருக்குன்னா முதுகெலும்பு அற்றவைகளையும் முதுகெலும்பு உடையவையும் இணைக்கிற இணைப்பு பாலமாக வந்து இருக்கு. இப்போ முதுகெலும்பு அற்றவையோட கேரக்டர்ஸ் என்னென்னா என்டிரோசிலோம். சீலோம் வந்து என்டிரோசிலோமா, உள்ளே இருந்து உருவாகிற, அகப்படையிலேருந்து உருவாகிற சீலோம், உடற்குழியாக இருக்குது. பாஸ்போஜன், இந்த பாஸ்போ கிரியாட்டின் அப்படிங்கிற அந்த வேஸ்டேஜை ரிலீவ் பண்ணுறதா இருக்குது, பாஸ்போஜன் கொண்டதாக இருக்குது. ஏன்னா அது வந்து பாஸ்போஜன்கிறது வந்து இன்வெர்டிபிரேட்ஸோட கேரக்டர். அண்ட் புரோட்டோநெஃப்ரீடியா, கழிவு நீக்கத்துக்கு புரோட்டோநெஃப்ரீடியாவை யூஸ் பண்ணுது. அண்ட் ஃபில்டர் ஃபீடிங், வடிகட்டி உண்றது. இது எல்லாம் யாரோட பண்பு அப்படின்னா முதுகெலும்பற்றவையோட பண்பு. ஸோ அதெல்லாம் இதுக்கு இருக்குது. அண்டு முதுகெலும்புடையதோட பண்புன்னு பார்த்தோம்னா முதுகுனா நோட்டோ கார்டு ப்ரெசண்டாக இருக்கிறது. அண்ட் கில் ஸ்லிட்ஸ், நியூமரஸ் கில் ஸ்லிட்ஸ் வந்து உடம்புல இருக்குது, செவில் பிளவுகள் வந்து காணப்படுது. அண்ட் நரம்பு வடம் வந்து காணப்படுது. ஸோ கார்ட்ஸ் எல்லாம், நர்வ் கார்ட்ஸ் எல்லாம் காணப்படுது. இதெல்லாம் யாரோட பண்புனா முதுகெலும்புடையவைகளோட பண்பு. ஸோ ரெண்டு பண்புகளும் ஒருங்கே இந்த பழனோ கிளாஸஸில் இருக்குது.
அண்டு பலனோக்ளாசஸோட லார்வாவுக்கு பேர் வந்து டர்னேரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டர்னேரியா லார்வா எதை ஒத்து காணப்படுது அப்படின்னா முத்தொழிகளோட, அதாவது எக்னோடெர்ம்ஸோட பைப்பினேரியா லார்வா, அந்த லார்வாவை ஒத்து காணப்படுது. இது அடிக்கடி இம்பார்ட்டன்ட், பிஜிடிஆர்பில் அடிக்கடி கேட்குற ஒரு க்வெஸ்டினாக இருக்குது. பலனோக்ளாசஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதோட பாடி டிவிஷன் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா அதோட லார்வா அந்த டர்னேரியா அதோட லார்வா பேர் என்னன்னு கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா அந்த லார்வா டர்னேரியா லார்வா வந்து எதோட ஒத்து காணப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன், அதாவது இம்பார்ட்டன் சிம்பிள் போட்டிருக்கேன். இந்த பலனோக்ளாசஸோட லார்வாவான டர்னேரியா வந்து முத்தோழிகளோட பைப்பினேரியா லார்வாவை வந்து ஒத்து காணப்படுது. இது வந்து பலனோக்ளாசஸ். நெக்ஸ்ட்டு நுரையீரல் மீன்கள். நுரையீரல் மீன்கள் லங் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து புரோட்டோடீரப்ஸ், எக்ஸாம்பிள் வந்து புரோட்டோடீரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோடீரஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா மீன்களோட பண்புகளையும் இருவாழ்விகளோட பண்புகளையும் ஒருங்கே பெற்றதாக வந்து இருக்குது. மீன்கள் அப்படின்னா என்னெல்லாம் பண்புகள் இருக்குன்னு பார்ப்போம். இருவாழ்விகள்னா என்னென்ன பண்புகள், மீன்கள்னால் துடுப்பு இருக்குது, மீனில் மாதிரி துடுப்பு இருக்குது, அண்டு செவில்கள் காணப்படுது, வால் தசைகள் வந்து பிரிக்கப்பட்ட வால் தசையாக வந்து இருக்குது. ஓகேவா, இந்த மூணு கேரக்டரும் பார்த்தோம்னா மீன்களோட பண்புகளை ஒத்ததாக இருக்குது. அதே இருவாழ்விகள் ஆம்ஃபிபியன்ஸோட பண்புகள் பார்த்தோன்னா உள்நாசி, நுரையீரல், இதயம், பிரிக்கப்பட்ட ஆர்கில். உள்நாசி, நுரையீரல், இதயம், பிரிக்கப்பட்ட ஆறு, ஏன்னா நாசித்துளை வந்து எதுக்கு இருக்கும்னா ஆம்ஃபிபியன்ஸுக்கு இருக்கும். அண்ட் லங் ஃபிஷஸ் லங்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா இருவாழ்விகளுக்கு இருக்கு. ஏன்னா மீன்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் வந்து அந்தளவுக்கு டெவலப் இல்லாத ஒரு காற்றுப்பையாக வந்து இருக்கும். அண்ட் இதயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எஸ் ஷேப்பில் இருக்கும், இங்கே பிரிக்கப்பட்ட ஆர்கிலாக வந்து ஆர்கில்கள் பிரிக்கப்பட்டதாக வந்து இருக்குது. ஸோ இது இருவாழ்விகளோட பண்புகள். ஸோ மீன்கள் மற்றும் இருவாழ்விகளோட ரெண்டு பண்புகளையும் பெற்றதால நுரையீரல் மீன்கள் வந்து இது ரெண்டை இணைக்கிற இணைப்பு பாடமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கைமேரா. கைமேரா வந்து குருத்தெலும்பு மீன்களையும் எலும்பு மீன்களையும் இணைக்கிற இணைப்பு பாடமாக வந்து இருக்குது. அப்போ குருத்தெலும்போட கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதுகு துடுப்பு, பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ், யங் ஒன்ஸாக இருக்கும்போது பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் வந்துருக்கு, அடல்ட்டானதும் அது மறைஞ்சு போயிடுது, அண்ட் கிளவுஸ், அதோட கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் முது குருத்தெலும்பு மீன்களோட பண்பு. எலும்பு மீன்களோட பண்புகள் என்னென்னா உதடு, அண்ட் சிறிய வால் இருக்குது, பல்தட்டு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, நாலு ஜோடி செவில்கள் வந்து இருக்குது, அண்ட் க்ளோயேக்கா வந்து கிடையாது, அண்ட் சிறுநீர் துளை வந்து இருக்குது எக்ஸ்க்ரீஷனுக்கு, தட் இஸ் யூரினை ரிலீஸ் பண்ண சிறுநீர் துளை வந்து இருக்குது. ஸோ உதடு, சிறிய வால், பல்தட்டு, நாலு ஜோடி செவில்கள், க்ளோயக்கா இல்லாதது, சிறுநீர் துளை ப்ரெசண்ட்டாக இருக்குது, இது எல்லாம் எலும்பு மீன்களோட பண்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது கைமீரா. நெக்ஸ்ட் முட்டையிடும் பாலூட்டி, எக்லேயிங் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஊர்வலம் மற்றும் பாலூட்டி ரெண்டையும் இணைக்கிற இணைப்பு பாலமாக வந்து இருக்குது. அப்போ என்னெல்லாம் ஊர்வலமோட கேரக்டர் அப்படின்னா ஒன்லி முட்டையிடுற பண்பு. பாலூட்டிகள் வந்து என்ன செய்யாதுன்னா முட்டையிடாது, குட்டி போடும், அதுக்கு வந்து ஃபீட் பண்ணும், அதுதான். ஆனால் பட் இது என்ன செய்யுதுன்னா முட்டையிடுறதா இருக்குது, ஊர்வனோட பண்பு பெற்றிருக்கு. அண்டு பாலூட்டியோட பண்புனா உடம்புல ரோமங்கள் இருக்கிறது, அண்டு பால் சுரப்பி உடம்புல ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, உதர விதானம் இருக்கிறது, தமனி வளைவு காணப்படுறது ஹார்ட்டில், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் பாலூட்டிகளோட பண்பு. ஸோ இந்த முட்டையிடும் பாலூட்டி வந்து ஊர்வலம் மற்றும் பாலூட்டியை இணைக்கிற இணைப்பு பாலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அன்ஃபினிஷ்ட் மேமல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மேமல்ஸோட கேரக்டர்ஸையும் ஃபினிஷ் பண்ணாததுனால அன்ஃபினிஷ்ட் மேமல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு எக்ஸாம்பிள் புரோட்டோதீரியா அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேர்டுன்னு சொல்கிறோம். இது என்ன செய்யுதுன்னா எதை இணைக்குது அப்படின்னா ஊர்வனவற்றையும் பரப்பனவற்றையும் இணைக்கிற இணைப்பு பாலமாக இருக்குது. ஸோ ஊர்வனவுல இருந்து தான் என்ன வந்துச்சு அப்படின்னா பாலூட்டி அண்டு பரப்பன மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து அப்பியர் ஆச்சுன்னு சொல்றோம். ஸோ ஊர்வனவுல இருந்து பாலூட்டி அப்பியர் ஆனதுக்கு எக்ஸாம்பிள் முட்டையிடும் பாலூட்டி சொல்றோம். அதே ஊர்வனவுட்லேருந்து பறக்கிறதுக்கு பரப்பனை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு இந்த ஆர்கியோப்டெரிக்ஸை வந்து கனெக்டிங் லிங்காக வந்து சொல்றோம். இதுதான் வந்து இந்த கனெக்டிங் லிங்க்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கிளாஸ் ஓகேவா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட் என்னங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட டெலகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.